மத்திய அதிவேக வீதி தொடர்பில் அமைச்சர் லட்சுமண் கிரியல்ல பாணந்துறையில் இன்று இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார். கண்டி கொழும்பு வீதியின் நிர்மாண பணிகளை சீர்குலைப்பதற்கு சில ஊடகங்கள் முயற்சிப்பதை நீங்கள் கடந்த வாரம் அவதானித்திருப்பீர்கள். 20 வருடங்களாக செய்ய முடியாததை நாம் செய்கின்றோம் என பொறாமையினால் இதனை சீர்குலைக்க முயற்சி செய்கின்றனர். இந்த வீதி தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கான பதிலை பிரதமர் பாராளுமன்றத்தில் வழங்கியதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அரை மணி நேரம் பேசினார். இந்த வீதியை நிர்மாணிப்பது ஏன் என ஊடகங்கள் கேட்கின்றன. இவ்வாறான தேவையற்ற கருத்துக்களுக்கு பதிலளிக்க எமக்கு நேரமில்லை. இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது நிதி செலவிட வருகை தருபவர்கள் அச்சமடைவார்கள். இதனை நிறுத்துவதற்கு இவ்வாறு செயற்படுகின்றனர். கண்டி அதிவேக வீதி என்பது சாதாரண ஒன்று அல்லவென நான் அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தலதா மாளிகைக்கு வழிபாடுகளுக்காக வருகை தரும் மக்களுக்காக நிர்மாணிக்கப்படும் வீதி தொடர்பில் இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுவது பாவமாகும். தெற்கில் உள்ளவர்கள் ஒரு மனத்தாளத்திற்குள் தலதா மாளிகைக்கு வந்து வழிபடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை உடனடியாக நிறுத்துமாறு நாம் ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றோம். மகாசங்கத்தினருக்கு ஊடகங்கள் இந்த செயற்பாடு தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்த அனைத்து ஊடகங்களிலும் உள்ளவர்களை எதிர்காலத்தில் நாம் வெளிக்கொணர்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். அமைச்சர் லட்சுமண் கிரியல் அவர்களே, ஆம், நீங்கள் கூறும் வகையில் இது தொடர்பில் பிரதமர் அரை மணித்தியாலம் பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். எனினும் 5 நிமிடங்களில் அதற்கான பதிலை நாம் வழங்கியதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? அதிவேக வீதி நாட்டிற்கு தேவையற்றது என நாம் எப்போதும் கூறவில்லை. எனினும் மத்திய அதிவேக வீதிக்கான விலை மனு கோரல் செயற்பாட்டில் பாரிய சந்தேகம் நிலவுகிறது. இரு தடவைகள் நிராகரிக்கப்பட்ட தகுதியற்ற நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தம் எவ்வாறு வழங்கப்பட்டது? இரு நாடுகளுக்கிடையில் கடனை பெறாது அதிக வட்டி வீதத்திற்கு வணிக கடனை பெற்று அதற்கு அதிகளவான காப்புறுதி நிதியை செலுத்தி அவசரமாக இந்த வீதியை நிர்மாணிப்பதற்கான காரணம் என்ன? மத்திய அதிவேக வீதியின் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகளுக்காக விலை மனு வழங்கப்பட்டதாக கூறப்படும் டைசை நிறுவனம் விலை மனு மோசடி தொடர்பில் ஜப்பானின் நியாயமான வர்த்தக ஆணைக்குழு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த நிறுவனமாகும். டோக்கியோ நகரின் பிரதான வீதியொன்றில் ஏற்பட்ட இந்த தாழிறக்கத்திற்காக டைசை நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 2015 பிப்ரவரி மாதம் முருகல் குடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஊடகம் முதன் முறையாக செய்தி வெளிக்கொணர்ந்தது. ஊழலை மறைப்பதற்கும் திருடர்களை பாதுகாப்பதற்கும் முன்னிற்பவர்களை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஊழல் மோசடி மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் வெளிக்கொணரப்படுகின்றனர். அமைச்சர் லட்சுமண் கிரியல் அவர்களே, ஊடகம் தொடர்பில் வெளிக்கொணர்வதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அதனை போன்று அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் விடயங்களை மக்கள் முன் வெளிக்கொணர ஊடகங்களும் தயாராக இருக்கிறது. பாராளுமன்ற சலுகைகளுக்காக அங்கு எழுப்பப்படும் குரலை அடக்குவதற்கு முடிந்த போதிலும் ஊடகங்களை அச்சுறுத்த முடியாது என்பதை நாம் மீண்டும் நினைவு கூறுகிறோம். கடந்த வரவு செலவு திட்டத்தில் கல்வி அமைச்சுக்காக 77 பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. வீதியின் இந்த பகுதியின் நிர்மாண பணிகளுக்கு மாத்திரம் டைசை நிறுவனம் 134 பில்லியனை கோருகிறது. அமைச்சர் லட்சுமண் கிரியல் அவர்களே, எமக்கு உண்மையில் பொறாமை இல்லை. நிவாரண கடனுக்கு குறைந்த செலவில் முன்னெடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை அதிக வட்டி வீதத்திற்கு கடனை பெற்று விலை மனு செயற்பாடுகளை மீறி மக்களின் நிதியை வீண் விரயமாக்குவதே எமக்குள்ள கவலையாகும். மக்களுக்காக இந்த விடயங்களை தொடர்ந்தும் நாம் வெளிக்கொணருவோம் என்று மீண்டும் நாம் கூறிக்கொள்கிறோம்.